ஆங்கிலிய சந்தோஷம் மகா சங்கமம். நாம கும்பிடுறது தெய்வத்து மேல நமக்கு இருக்கிற பக்தி நம்பிக்கை. ஆனா நம்ம கண் எதிரில இங்க நடக்கிறது மட்டும்தான் நிஜம். ஆபத்தை எதிரிலேயே வச்சுக்கிட்டு அதை கண்டு விலகி போகாம அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பேரு பக்தி இல்ல, முட்டாள்தனம். கொஞ்சம் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கோ சக்தி. புரிஞ்சிருச்சுமா? எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறத விட நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியாவே சொல்லிடுங்கம்மா. உங்க வாயில இருந்து இப்படி ஒரு அவநம்பிக்கையான வார்த்தையை கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. நீ என்ன நினைச்சாலும் சரி சக்தி, நாம உடனே இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்கிறது தப்புன்னு தோணுது. எதுக்குமா இப்படி தோணுது? சுத்தி என்ன நடக்குதுன்னு நீயும் பார்த்துட்டு தான இருக்க, அப்புறம் ஏன் சக்தி இப்படி கேக்குற? இல்லம்மா, கேவலம் ஒரு மந்திரவாதிய பார்த்தெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்களே? நீங்களே இப்படி பேசுறீங்கன்னா அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்கம்மா. உனக்கு எத்தனை முறை சொல்றது சக்தி, நாளுக்கு நாள் நமக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. இவங்க கூட போடுற சண்டையில என்னால உனக்கோ இல்ல உன்னால எனக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். நாகம்மா, என்ன சோதனை இது? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? அம்மாவே எனக்கு இப்படி தடையா வந்து நிக்கிறாங்களே. எனக்கு துணையா இருக்க வேண்டியவங்களே இப்ப இப்படி தடையா இருக்காங்களே. இவங்கள மீறி இந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடிக்க போறேனே தெரியல. எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டும்மா. அம்மா, நாகம்மா, நீ வந்துட்டியா அம்மா? சந்தோஷம்மா, சந்தோஷம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ என்ன தேடி இங்கேயே வந்திருக்கனா கண்டிப்பா எனக்கு ஏதோ சொல்றதுக்காக தான் வந்திருக்க. என் மனசு எப்ப தடுமாறினாலும் என்னை தெளிவுபடுத்த நீ வருவன்னு எனக்கு தெரியும்மா. இப்ப நான் என்ன பண்றது நீயே சொல்லுமா, நீயே சொல்லு. வாசுகி, நீயா? நீ எப்படி இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? பதட்டப்படாம நான் சொல்றத முதல்ல கேளு. நமக்குள்ள இருக்கிற கருத்து முரண்பாடு பத்தி இப்ப யோசிக்காத, அத பத்தி நாம எப்ப வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம். இந்த இடம் உனக்கு பாதுகாப்பானது இல்ல, நீங்க இருக்கவும் கூடாது. எழுதப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். அண்ணே, அந்த அம்மன் போட்டோவை எனக்கும் கொஞ்சம் காட்டுறீங்களா? அண்ணே, என்னென்ன யோசிக்கிறீங்க? சாமி போட்டோ தானே, காமிங்க. சும்மா காமிங்க. அண்ணே, இந்த போட்டோவை ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா பணம் மட்டும் கொடுத்துறாதீங்க. சரிண்ணா. அப்புறம் மனசு அதுக்கே அடிமையாகி எந்த சின்ன உதவிக்கும் பிரதிபலன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்கண்ணா, அனுப்புங்க அனுப்புங்க. அனுப்பிட்டேன் பாருங்க. வந்துருச்சா? வருது வருது, டவுன்லோட் ஆகுது.
அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. இவ்வளவு லட்சணமான அம்மன் சிலைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. பக்தி மார்க்கத்தில் இருந்தா மெய் சிலிர்த்து அதுல இருந்து வெளியில வர முடியாம போயிடும். முதல்ல வெளியில வா. அம்மன் சிலைய பார்த்தல யாருன்னு கண்டுபிடிச்சியா? எல்லாமே புரிஞ்சு போச்சு. இனி மத்ததெல்லாம் சுலபமா முடிஞ்சிடும். யாரு சொல்லு, யாருன்னு யாரு சொல்லு, யார் எடுத்துட்டு போனா? அது இப்ப சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இருக்கும்போது கண்டிப்பா சொல்லுவேன். அது வரைக்கும் என்ன ஏதுன்னு கேட்காம அமைதியா இருக்கணும். இவன் என்ன திடீர்னு அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளவு பெரிய அதிகாரமான வார்த்தை! என்னோட அம்மன் கோயில் பக்கத்துல நின்னுகிட்டு என்கிட்டே அதிகாரத்தை காட்டல. ஓ, யாரோட முடிவு எப்போ யார் கையில நடக்குமோ அப்போ அது கண்டிப்பா நடக்கும். ஆமா, நடக்கும். என்ன திடீர்னு ஏன் எனக்கு மறுபடியும் இப்படி தோணுது? நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு. அப்போவா, நாம ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் தான் எடுக்கணும். இனி வர்ற இரவுகள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சரி, அம்மன் சிலைய யார் தூக்குறான்னு தெரியும்னு சொன்னிய, அது யாரு? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய காலம் இன்னும் வரல. என்னப்பா, எப்ப கேட்டாலும் இன்னும் காலம் வரலன்னு சொல்லிட்டே இருக்க. எப்போ என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. உனக்கு ஒரு தெளிவு இல்லாதப்போ என் கதி என்ன ஆக போதும்? யாருன்னு சொல்லுப்பா. சித்தர்களா, மந்திரவாதிங்களா? எனக்கு ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. போலாமா? சொல்ல மாட்டேன். உன்கிட்ட இருந்து இதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வாதிக சாதிகே சர்வ மங்கள மாங்கல்ய இவ்வளவு தேஜஸா இருக்கிறத பார்க்கும்போது சாதாரணமான யாராலையும் இதுக்கு உயிர் கொடுத்துருக்க முடியாது. இதுக்கு உயிர் கொடுத்தது யாரா இருந்தாலும் அவங்க தெய்வ பிறவியா தான் இருக்கணும், இருப்பாங்க. இவன் சொல்றத நம்பலாமா? ஆல்ரெடி வேண்டுதல் விஷயத்துல இவனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். பட் இப்போ என் கூட இருக்கிறது இவன் தான். இவனும் ஒரு மந்திரவாதியா இருக்கிறதுனால இவன் சொல்றத நான் நம்புறேன். என்ன இவன் அம்மன் கிட்ட போய் தனியா ஏதோ பேசிட்டு இருக்கான்? இவன் பேசுறத பார்த்தா அம்மன் கிட்டயே போய் நீ உண்மையா இல்ல போலியான்னு கேட்பான் போல இருக்க. இவன் என்ன கேட்டாலும் நான் அவனுக்கு சரியா பதில் சொல்லணும். ஆனா இவன் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டானாமா? இந்த சிலையை இங்கிருந்து தூக்கிட்டேனா? வேண்டுதல் விஷயத்துல நாளைக்கு எப்படி ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் சிலையோட விஷயத்துல ஒரு முடிவுக்கு வருவோம். நாகபௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கு. இப்ப ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் யோசிக்கிறேன். அப்படியே ரெண்டு சிலைகளுக்கு நடுவுல தான் நாகபௌர்ணமி நடக்கணும்னு இருந்தா நடக்கட்டும்.
பாத்துக்கலாம்.